அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நமக்கு இந்த ஆடியோ தொகுப்பில் பிப்ரவரி மாதம் 2022 வருஷம் எப்படிப்பட்ட பொது பழங்கள் நடக்கும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி நிறைய பேர் எனக்கு வாட்ஸ்அப் அனுப்புகிறீங்க, நீங்கள் என்னுடைய வீடியோவுக்கு அல்லது என்னுடைய ஆடியோ கேக்கில் கமெண்ட்ஸ் வந்து ரொம்ப இதாக இருக்குது. அதனால் நானும் இப்போ என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு மட்டும் பதில் உடனே கொடுப்போம் அப்படின்னு நினச்சிட்ருக்கிறேன். அதனால் மறுபடியும் சொல்கிறேன், வாட்ஸ்அப்பில் அனுப்புறதை பற்றி கமெண்ட்ஸில் கேளுங்கள். எவ்வளோ சீக்கிரம் உங்களுடைய கேள்விக்கு பதில் கொடுக்க டைம் இருக்கோ அதை டயத்தை ஒதுக்கி உங்களுக்கு நான் பதில் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். கரெக்டான பேர், வருஷம், மாதம், தேதி, நாள், பிறந்த ஊர் இது அத்தனையும் கிளியராக இருந்தால் தான் உங்களுக்கு நான் கரெக்டான பதிலை சொல்ல முடியும். மறுபடியும் இதை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். இந்த மாதம் திருக்கணித பஞ்சாங்கப்படி வழமை போல் ராகு பகவான் ரிஷபராசியில் இருக்கார், கேது விருச்சிக ராசியில் இருக்கார், செவ்வாயும் சனியும் தனுசு ராசியில் இருக்கிறாங்க, மகர ராசியில் சனி புதன் இருக்கிறாரு, கும்பராசியில் சூரியன் குரு சஞ்சாரம் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மாதம் பார்த்திங்கன்னா மூணு கிரகங்கள் அடுத்தடுத்து ராசிக்கு பயிற்சி ஆகிறாங்க. குறிப்பாக பார்த்திங்கன்னா சனி வீட்டில், அதாவது பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி மகர ராசிக்கு செவ்வாய் பயிற்சி ஆகிறாரு. 15ஆம் தேதி பார்த்திங்கன்னா அதே மகர ராசியில் சுக்கர பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு. 22ஆம் தேதி கும்பராசிக்கு புத பகவான் போயிடுறாரு. ஆக பிப்ரவரி மாதம் மூணு கிரகங்கள், அதாவது செவ்வாய், சுக்கரன், புதன், மூணு கிரகங்கள் 2-2 ராசியில் போகிறாங்க. அப்போ பலன்களும் கொஞ்சம் இந்த மாதம் உங்களுக்கு முன்பின்னாவே நடந்துகிட்ருக்கோம். ஏன்னா மாதம் ஆரம்பத்தில் தனுசு ராசியில் செவ்வாய் சுக்கரம் இருக்கிறவங்க அதுக்கப்புறம் மகர ராசிக்கு போயிடுவாங்க. கிட்டத்தட்ட மகர ராசியில் அப்போ என்னென்னா சனி, புதன், செவ்வாய், சுக்கரன் எல்லாமே 15ஆம் தேதிக்கு மேலே 4 கிரகங்கள் சஞ்சரிப்பாங்க. இதன் அடிப்படையில் எப்படிப்பட்ட பொதுவான பலன்களை நடக்கும் இந்த பிப்ரவரி 2022 அப்படிங்கிறத நாம் இப்போ பார்க்குறோம். மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு 2022 பிப்ரவரி மாதம் எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நடக்கும் அப்படின்னு பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது உங்கள் ராசிநாதன் குரு பகவான் 10ஆம் அதிபதியாகி அவர் 12ஆம் இடத்துல இருக்கார். அவரோட 6ஆம் அதிபதி சூரியனும் சேர்ந்து 12ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிகிட்ருக்கிறாங்க. பட் இருந்தால் கூட உங்கள் ராசியை சனி பகவான் பார்த்துக்கிட்டே இருக்கார். சனி பார்க்கக்கூடிய காலகட்டங்களில் உங்களுடைய காரியங்கள், சின்ன சின்ன விஷயங்கள் ஆரம்பத்தில் தடையாக இருந்தால் கூட பின்னாடி கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குன்னு தான் சொல்லணும். குறிப்பாக இந்த மாதம் உங்களுடைய ஃபைனான்ஸ் பொசிஷனை பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா செவ்வாய் உங்களுடைய 2ஆம் அதிபதி, அவர் 9ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல இருக்கார். இந்த மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் அவர் லாபஸ்தானத்துக்கு 11ஆம் இடத்துக்கு வர்றார். அப்படி இருந்தாலே 2ஆம் இடம் நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியம் இந்த மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் கையில் பணம், தனம், பொருள், பேங்க் பேலன்ஸ், லிக்விட் கேஷ் இது அத்தனையுமே ஓரளவுக்கு உங்களுக்கு கூடுவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குன்னு தான் சொல்லணும். பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிப்பவர்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இது அத்தனையுமே இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. குறிப்பாக உங்களுடைய 3ஆம் அதிபதி சுக்கர பகவான் அவரே 8ஆம் அதிபதி ஆகி ஆரம்பத்தில் 10ல் இருக்கார், அப்புறம் 11ஆம் இடத்துக்கு வர்றாரு. இது அத்தனையுமே நன்மையான பலன்கள் தான் சொல்லணும். 3ஆம் இடம் எதிர்பாராத ட்ராவல் உங்களுக்கு இருக்குது, அதனால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம், லாபம் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குன்னு தான் சொல்லணும். அது மட்டுமில்ல 3ஆம் அதிபதி 8ஆம் அதிபதியோட தொடர்பு கொண்டு 10, 11ஓட தொடர்பு கொள்கிறாரு. அப்படி இருந்தாலே இளைய சகோதரிகள் இருந்தால் அவர்களால் ஆரம்பத்தில் பிரச்சனை, பின்னாடி அவர்களால் நற்பலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நெருங்கிய உறவினர்களால் நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது. நீங்களும் உங்களை ஏதோ ஒரு விஷயத்தில் அப்டேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது. நீங்களும் புதிய முயற்சிகளில் ஈடுபட்டு வெற்றியடைவீங்க. அதோட உங்களை நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது. புதுசாக ஏதாவது லேர்ன் பண்ணுவீங்க, அடிஷ்னலாக ஏர்ன் பண்ணுவீங்க,
பார்ட் டைமாகவும் ஆன்லைன்லேயும் கரஸ்லேயே மேலே படிப்பீங்க, அதனாலும் உங்களுக்கு நல்ல ஒரு நற்பலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இது எல்லாமே இருக்குது. எந்த ஒரு கம்யூனிகேஷனுமே, ஏன்னா உங்களுடைய மூன்றாம் இடத்துல ராகு பகவான் வேறு இருக்கார், அப்படி இருந்தாலே டைரெக்டாக யாருக்கிட்டேயுமே நீங்கள் கம்யூனிகேட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க. மீடியேட்டர் வச்சு எதுவுமே பேசாதீங்க, அது அவ்வளோ தூரத்துக்கு இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. ஏன்னா உங்களுடைய மூணாம் அதிபதி, எட்டாம் அதிபதி சுக்கிரன் அவர் பத்தாம் இடத்துலையும் அப்புறம் பதினோராம் இடத்துலையும் லாபஸ்தானத்துலையும் சஞ்சரிக்கிறாங்க. அப்படி இருந்தாலே நீங்கள் சிறு தொழில் பண்ணிகிட்ருக்கீங்க, அல்லது சுயதொழில் பண்ணுறீங்க, அல்லது வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, குறிப்பாக பிளாட்பேரா பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கிறீங்க, அல்லது ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா நல்ல ஒரு லாபம் வருமானம் சம்பாத்தியம் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குன்னு சொல்லணும். அதுலேயும் இந்த மாதம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் ஏஜென்சி வச்சுருக்கீங்க, அல்லது புரோக்கரேஜ் பண்ணுறீங்க, அல்லது கான்ட்ராக்டு தொழில் பண்ணிகிட்ருக்கீங்க, அல்லது கன்சல்டன்சி தொழில் பண்ணுறீங்க, அல்லது ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, அல்லது ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அல்லது டிஜிட்டல் துறையில் இருக்கிறீங்க, அல்லது மீடியா லைனில் இருக்கிறீங்க, அல்லது நீங்கள் ப்ரெஸ் லைனில் இருந்துகிட்ருக்கீங்க, அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் இந்த மாதம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் நல்ல லாபம் வருமானம் சம்பாத்தியம் இதெல்லாமே இருக்குது. மூன்றாம் இடம் உங்களுக்கு இருக்கிறதுனால வீடு மாற்றம், இடமாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள், அல்லது ஊர் மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குதுன்னு சொல்லலாம். டாக்குமெண்ட்டில் எந்த பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு சால்வேஷன் ஆகும். உங்களுடைய மனக்குழப்பங்கள் நிவர்த்தி ஆவதற்கான வாய்ப்பு இந்த மாதம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் இருக்குது. மூன்றாம் இடம் உங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள், ஞாபக சக்திகள் இது எல்லாமே ரைஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. உங்களுடைய நான்காம் அதிபதி புதன், அவரே ஏழாம் அதிபதி ஆகி அவர் 11ஆம் இடத்துல இருக்கார் இந்த மாதம் 21ஆம் தேதி வரைக்கும். ஸோ அப்படி இருந்தாலே நான்காம் இடம் நீங்கள் ப்ராப்பர்ட்டி வாங்குவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களும் உங்களுக்கு நிறையாவே இருக்குதுன்னு சொல்லலாம். அம்மாவால் உங்களுக்கு நற்பலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சிலருக்கு இடம், மனை, வீடு, வண்டி, வாகனங்கள், நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இந்த மாதம் நிறையா இருக்குதுன்னு சொல்லலாம். குறிப்பாக நான்காம் இடத்தோடர்கள் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கனாலும் நீங்கள் நல்ல ஒரு லாபத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குதுன்னு சொல்லலாம். உங்களுடைய 5ஆம் அதிபதியாக சந்திரன் அதை சனி புதன் பார்க்குறாங்க. அப்படி பார்க்கக்கூடிய காலங்கள்லாம் 5ஆம் இடம் உங்களுடைய மகிழ்ச்சி, சந்தோஷம், என்டர்டெயின்மெண்ட், அதுலேயும் 15ஆம் தேதிக்கு அப்புறம் இது எல்லாமே கூடும். உங்களுடைய சந்தோஷத்துக்காக நிறைய செலவு பண்ணுவீங்க, அடிக்கடி சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீங்க, உங்கள் வீட்லேயும் சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடக்கும், அல்லது ரொம்ப நாளாக குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்காமல் இருந்தால் கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உண்டு. அதே சமயத்தில் 5ஆம் அதிபதியை சந்திரனை சனி பார்க்கறதுனால புதுசாக லவ் அஃபேர்ஸ்க்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. லவ் அஃபேர்ஸில் இருக்கிறவங்களுக்கு லவ் சக்ஸஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருந்துக்கிட்டே இந்த மாதம் இருக்குன்னு தான் சொல்லணும். குழந்தைகளால் தேவையற்ற விரயம், நஷ்டம், வைத்திய செலவுகள் இருக்குது. குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சிருப்பதற்கான வாய்ப்பு, அல்லது அவர்களால் உங்களுக்கு தேவையற்ற மன வருத்தங்கள், பிரச்சனைகள் ஏற்பட்டு வளர்வதற்கான சந்தர்ப்பங்கள் இது அத்தனையுமே இந்த மாதம் இருக்குன்னு தான் சொல்லணும். உங்களுடைய 6ஆம் அதிபதி சூரியன் அவர் 12ஆம் இடத்துல இருந்துக்கிட்டே இருக்கிறாரு. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் நல்ல ஒரு முன்னேற்றம், வருமானம், சம்பாத்தியங்கள், பெயர்புகள், அந்தஸ்து இது எல்லாமே இருக்குது. நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா நல்ல ஒரு அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கிடைக்கும். நீங்கள் பாலிடிக்ஸில் இருக்கிறவங்களுக்கும் சிறப்பான காலம்னு தான் சொல்லணும். உங்களுடைய 5ஆம் இடத்தை 15ஆம் தேதி உங்களுடைய அத்தனை கிரகங்களும் பார்க்குறதுனால நீங்கள் ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, அல்லது ரேஸ் லாட்ரியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, அல்லது எனி ஆன்லைன் பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, அல்லது எல்லா விதமான ஸ்பெகுலேஷனில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் ஓரளவுக்கு நல்ல லாபம், வருமானம், சம்பாத்தியம் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயத்தில் எல்லா கிரகங்களும் 5ஆம் இடத்தை தான் பார்க்குதே ஒழிய 5ஆம் இடத்தில் இல்லை. 5ஆம் இடம் உங்களுடைய இன்டெலிஜென்ஸை சொல்வது, அதே சமயத்தில் 5ஆம் இடம் இஸ் எ டெம்டேஷன், உங்களுடைய உணர்வுகளை தூண்டுவது. அதனால் பெரிய லார்ஜ் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம், நார்மலான இன்வெஸ்ட்மெண்ட்டே உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். உங்களுடைய 6ஆம் அதிபதி சூரியன் 12ல் இருக்கார், குருவும் உங்களுடைய 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்படி இருந்தாலே வேலை நிமித்தமாக டிரான்ஸ்ஃபர் எதிர்பார்த்துட்ருக்கு, உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது. வேலையில் சின்ன சின்ன மன வருத்தங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வேலையை பொறுத்த வரைக்கும் பெரிய ப்ராக்ரஸ் ஒன்றும் இந்த மாதம் ஒன்றும் இல்லை. அதனால் கிடைச்ச வேலையை சாட்டிஸ்ஃபைடாக நீங்கள் பண்ணுங்கள்.
இது ரொம்ப முக்கியம். அதே சமயத்தில் சூரியன் உங்களுடைய ஆறாம் இடத்தை பார்த்துக்கிட்டே இருக்கார். ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாம் எதுவும் எழுதியிருந்தீங்கன்னா ரிசல்ட் வந்தால் கண்டிப்பாக பாஸ் பண்ணுவீங்க. அதேபோல் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிசல்ட்டு வந்தாலும் இந்த மாதம் 14ஆம் தேதிக்கப்புறம் நீங்கள் கண்டிப்பாக பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது. உங்களுடைய ஆறாம் இடத்தை சூரியன் பார்க்குறதுனால இதுவரைக்கும் நீங்கள் ஐடியில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறையா இருக்குன்னு தான் சொல்லணும். அதுலேயும் சூரியன் உங்களுடைய ஆறாம் இடத்தை பார்க்குறதுனால நீங்கள் வந்து இந்த காலகட்டங்களில் வேலையில் பெரிய லெவலில் ஒரு ப்ரொமோஷனை எதிர்பார்க்காம கிடைச்ச வேலையை முதல்லே சொன்னது மாதிரி சாட்டிஸ்ஃபைடாக பண்ணுங்கள். இது ரொம்ப முக்கியம். டைரக்ட் எனிமி இன்டைரக்ட் எனிமிஸ் விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. தேவையில்லாமல் கடன் வாங்காதீங்க, லோன் வாங்காதீங்க. பின்னாடி வட்டி கட்ட வேண்டிய காலகட்டங்கள் உங்களுக்கு இருக்குது. ஏன்னா சனியும் குரு உங்களுடைய எட்டாம் இடத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. எட்டாம் இடம் நீங்கள் வட்டி கட்ட வேண்டிய காலகட்டங்கள் இருக்குது. அதே சமயத்தில் சூரியன் ஆறாம் இடத்தை பார்க்குறதுனால கார்டியாக் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், வைரல் ஃபீவர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், அது இல்லாமல் நியூரோ சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் ஏற்பட்டு வளர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ஹெல்த்து கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். குறிப்பாக ஆண் வேலையாட்களால் ஒரு பக்கம் நன்மை, இன்னொரு பக்கம் உங்களோட ஆண் வேலையாட்களால் உங்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகள் போராட்டங்கள் இருந்துக்கிட்டே இருக்குது. அதனால் அவங்க விஷயத்தில் எச்சரிக்கையாக இருங்க. அது மட்டுமல்ல, ஆறாம் அதிபதி சூரியன் 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால தேவையில்லாமல் கடன் வாங்காதீங்க, யாருக்கும் கடனும் கொடுக்காதீங்க. இது இந்த மாதம் ரொம்ப முக்கியம். குறிப்பாக உங்களுடைய 7ஆம் அதிபதி புதன் 11ஆம் இடத்துல, அப்புறம் 12ஆம் இடத்துல இருக்காரு. அப்போ 7ஆம் அதிபதி புதன் 11ஆம் இடத்துல இருக்கிற காலத்தில் இந்த மாதம் 22ஆம் தேதி வரைக்கும் இதுவரைக்கும் திருமணம் நடக்காதவங்களுக்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உண்டு. சொந்த பிஸ்னஸ் நீங்கள் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அந்த பிஸ்னஸ் நல்லா இருக்குது. பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கனாலும் நல்ல லாபம் இருக்குது. புதன் தொடர்பு கொள்கிறதுனால நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட இடத்துல பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட இடத்துல அந்த பிஸ்னஸை பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உங்களுக்கு இருக்குது. உங்களுடைய 8ஆம் அதிபதி சுக்கிரன் அவர் 10ஆம் இடத்துலையும் அப்புறம் 11ஆம் இடத்துலையும் இருக்கார். அப்படி இருந்தாலே 8ஆம் இடம் அன்எக்ஸ்பெக்டட் மணி உங்களுக்கு ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி இருந்தால் கண்டிப்பாக கிடைக்கும். அல்லது முன்னோருடைய சொத்து அல்லது கடவுள் அல்லது மனைவியின் மூலமாக தனவரவு பொருள் வரவு இருக்குது. எதுவுமே இல்லைன்னா உங்களுக்கு எதிர்பாராத தனவரவு உங்களுக்கு இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு பென்ஷன் வரல அல்லது பிஎஃப் பணம் வரல அல்லது கிராஜுவேட்டி பணம் வரல அப்படின்னு நினைக்கிறவங்க, அல்லது இன்சூரன்ஸ் பணம் வரலன்னு நினைக்கிறவங்களுக்கு, அல்லது டிவிடெண்ட் பணம் வரல அல்லது வட்டியோடு சேர்ந்து முதல் வரலன்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் கண்டிப்பாக வருவதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் 22ஆம் தேதி கூட கண்டிப்பாக இருக்குது. அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை. உங்களுடைய 9ஆம் இடத்துல கேது இருக்குது. ஹையர் ஸ்டடி ஹையர் எஜுகேஷனுக்கு பாசிபிலிட்டிஸ் உண்டு. 10ஆம் இடத்துல செவ்வாயும் புதனும் அரசாங்கத்தின் நன்மை உண்டு. எல்லாத்துக்கும் மேலே உங்களுடைய 11ஆம் இடத்துல 15ஆம் தேதிக்கு மேலே 4 கிரகங்கள் உங்களுடைய விருப்பங்கள் எண்ணங்கள் ஆசைகள் அபிலாசைகள் பூர்த்தியாகும். மூத்த சகோதர சகோதரிகள் இருந்தால் அவர்களால் நன்மை, எதிர்பாராத நட்பு வட்டாரம் உருவாகும். அந்த ஏற்கனவே இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஷிப்பாலையும் சரி புதுசாக இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஷிப்பாலையும் சரி உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உண்டு. உங்களுடைய 9ஆம் அதிபதி செவ்வாய் 10ல் இருக்கிறதுனால ஹையர் எஜுகேஷன் நல்லா இருக்குது. இனி வெளி ஓவர்சீஸ் சம்மந்தப்பட்ட வெளிநாட்டு செய்திகள் ஃபேவரபுளாக இருக்குது. ஹையர் ஸ்டடி ஹையர் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு பரவாயில்லை. குறிப்பாக உங்களுடைய 12ஆம் இடத்துல சூரியன் குரு இருக்கிறதுனால வெளியூரில் வெளிநாட்டில் வெளி மாநிலத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவதற்கான வாய்ப்பு, நீங்கள் பெர்மனெண்ட்டு சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க அல்லது பிஎன்ஆர் அப்ளை பண்ணிங்கன்னா கிடைப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உண்டு. கம்பெனி சுவிட்ச் ஓவர் ஆகணும்னு நினைக்கிறவங்க அல்லது ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறவங்க அத்தனை பேரும் இந்த மாதம் முயற்சி பண்ணலாம். கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது. இந்த மாதம் அம்பாளுடைய வழிபாடை அதிகப்படுத்துங்க. குறிப்பாக சிவனுடைய வழிபாடு, பிரம்மாவுடைய வழிபாடை அதிகப்படுத்துங்க. சரபேஸ்வரருடைய வழிபாடு வழி பண்ணுங்க. ஆஞ்சநேயர் அல்லது சனி பகவானுடைய வழிபாடு அதிகப்படுத்துங்க. ஒரு சில கெடுபலங்களை குறைந்தும் நற்பலங்கள் தெய்வ அனுகூலத்தால் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.